ओ चल रहे ने। राधे कृष्णा। जय बोल सद्गुरुनाथ महाराज की जय। நம்ம லைஃப்பில் நிறைய சேலஞ்சஸ் வரும். ஒவ்வொரு ஒரு சேலஞ்சஸ் ஒரு ஒரு விதமாக இருக்கும். இந்த சேலஞ்சஸை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம லைஃப் வந்து ஃபர்தராக ப்ரோக்ரஸ் ஆகும். நிறைய சேலஞ்சஸை வந்து பகவான் நமக்கு கொடுக்கறதே வந்து நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நமக்கு அந்த சேலஞ்சஸே கொடுப்பான். அவனுக்கு தெரியும் இல்லையா நம்மளால் என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியாதுன்ட்டு. அப்படி முடியாத ஒரு டைமில் அவனே காப்பாற்றுவான். அதுக்கான ஒரு ஸ்டோரி தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். இந்த ஸ்டோரி வந்து கஜேந்திரன் அப்படிங்கிற ஒரு யானையை பற்றி. கஜேந்திரன் வந்து ஒரு பெரிய யானை, ஒரு ராஜா, கிங் ஆஃப் தி ஜங்கிள். அவனுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, அவனுக்குன்னு ஒரு குழந்தைலாம் இருக்கா, அவனுக்கு பெரிய ஒரு ஃபேமிலி இருக்குது. அவனோட சாம்ராஜ்யமே அந்த ஜங்கிளில் அவன் தான் கிக்க, அந்த சாம்ராஜ்யமே வச்சு அவன் வந்து எல்லாம் பண்ணியிருந்தான். இந்த யானை என்ன பண்ணுவான்னா, அவன் டெய்லி அவனோட வேலையெல்லாம் பண்ணிட்டு அப்படியே அவனோட அன்றாட வாழ்க்கையை அப்படியே நடத்திருந்தான். ஒரு வாட்டி என்ன ஆகுறது, அவன் வந்து எல்லாருக்கிட்டையும் எல்லாருக்கூடியும் ஒரு பாண்டு, ஒரு குளத்துக்கு வந்து குளிக்க போகிறான். குளிக்க போனப்போ டெய்லி போகிறது தானே, அதேமாரி அன்னைக்கும் போனான். அந்த போகிற டைமில் என்னாச்சு, குளிச்சுட்டு இருக்கிற டைமில் ஒரு முதல ஒரு குரொக்கடைல் வந்து அவன் காலை பிடிச்சிட்டு கொடுத்து. இவன் வந்து பயங்கர பவர்ஃபுல் இல்லையா, இவன் என்ன நினச்சான், குரொக்கடைல் என் காலை பிடிச்சா என்னாகும் அப்படின்ட்டு இவன் ஃபஸ்ட்டு இவனே ட்ரை பண்ணான். இவனால் முடியலை. ஒரு நாள் ட்ரை பண்ணான், ரெண்டு நாள் ட்ரை பண்ணான், ஒரு வாரம் ட்ரை பண்ணான், ஒரு மாதம் ட்ரை பண்ணான், பல மாதம் ட்ரை பண்ணான், பல வருடங்கள் ட்ரை பண்ணால் இவனால் முடியலை. அப்புறம் வந்து இவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கா இல்லையா, அவளை கூப்பிட்டு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, என்னால் சுத்தமாக முடியலை, நான் வந்து பல வருடங்களாக இந்த முதல்ல கூட சண்டை போட்டுருந்துருக்கேன் அப்படின்னோன்னா அவள் ஃப்ரெண்ட்ஸும் ட்ரை பண்ணான். அதுக்கப்புறம் அவள் ஃபேமிலி ட்ரை பண்ணான். எல்லாருமே பண்ணினா எல்லாரும் ட்ரை பண்ணி 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 யாராலையுமே அந்த முதல்ல வந்து பிடியே விட மாட்டேங்கிறது. டைட்டாக பிடிச்சுட்டுருக்கு இவன் காலை. இது வந்து பல வருடங்கள் ஆயிடுத்து. பல வருஷமாக அவன் காலை பிடிச்சுட்டே இருக்கு. இவனும் என்னெல்லாமோ பண்ணுறான், இவன் கூட இருக்கிறவளும் என்னெல்லாமோ பண்ணுறா, ஃபேமிலி ஒன் ட்ரை பண்ணா, ஃப்ரெண்ட்ஸை ட்ரை பண்ணா, முதல்ல விட மாட்டேங்கிறது. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கடைசியில் என்னாச்சு, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இல்லைப்பா நாங்கள் எல்லாத்தையும் ட்ரை பண்ணியாச்சு, எங்களால் முடியறதில்ல அப்படின்னு விட்டுட்டான். இதுக்கு மேலே ட்ரை பண்ண முடியாதுன்னு இவனுக்கு இவனும் இவனோட மைண்டும் வந்து டயர்டாக ஆரம்பிச்சிடுது. டயர்டாக ஆரம்பித்தோடனே இவன் சரி நம்ம இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு திருப்பியும் வந்து இவன் விடுவிக்க ட்ரை பண்ணான். ஆனால் நடக்கலை. அதுக்கப்புறம் இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. முதல்ல வந்து முதலையோட க்ரிப்பு வந்து டைட்டாகிடுது காலில், இன்னும் நன்னா காலில் பிடிச்சி குளத்துக்குள்ளே இழுக்க ஆரம்பிச்சிது. முதல்ல இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ தான் இவனுக்கு ஞாபகம் வந்தது, நம்ம எதுக்கு நம்மளே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம வந்து நாராயணனை கூப்பிடலாமே அப்படின்ட்டு கத்தினான். உறக்க கத்தினான். என்ன கத்தினான், ஆதிமூலமே ஸ்ரீமன் நாராயணா காப்பாத்து அப்படின்னு உறக்க கத்தி கூப்பிட்டான். அது கூப்பிட்ட உடனே ஸ்ரீமன் நாராயணன் திருப்பார்கடல் அப்படி படுத்திருந்தாரான், படுத்துன்னு தூங்கியிருந்தாளாம். அப்படியே திடீர்னு யாரடா அது நம்மளை கூப்பிடுறா, கருடா வா, யாரோ கூப்பிடுறா அப்படின்ட்டு நேர் கருடன் பறந்து வர நாராயணன் வந்து அந்த பீதாம்பரத்தையும் தூக்கிண்டு கருடன் மேலே ஒரு குதி நேர குதிச்சு அப்படியே ஜாலியாக அவர் வந்து இப்படி பார்த்துட்டு இருக்காரான். யார் கூப்பிடுறா யார் கூப்பிடுறான்னா கஜேந்திரன் இந்த குளத்துலேருந்து கூப்பிட்டு இருக்கான். ஆதி மூலமே ஸ்ரீமன் நாராயணா காப்பாத்து, ஆதி மூலமே ஸ்ரீமன் நாராயணா காப்பாத்து அப்படின்ட்டு அதை பார்த்த உடனே சக்கரத்தை விட்டாராம். சக்கரத்தாழ்வார போய் நீ போய் அந்த முதலே சேர்ந்து கஜேந்திரனை காப்பாத்து அப்படின்னு சக்கரத்தாழ்வாரை அப்படியே ரிலீஸ் பண்ணாராம் நாராயணன். சக்கரம் வந்து அப்படியே நேராக அந்த முதலையோட கழுத்தை அப்படியே வெட்டி கஜேந்திரனை விடுவிச்சது. அதுக்கப்புறம் அந்த குளத்தில் இருக்கிற ஒரு தாமரை எடுத்து கஜேந்திரன் வந்து ஒரு தேங்க்யூ கிஃப்டாக பகவான் கொடுத்தான். பகவானுக்கு நம்ம என்ன கொடுத்தாலும் பத்தாது, பட் இருந்தாலும் அந்த டைமில் இருந்தது ஒரு லோட்டஸ். அந்த லோட்டஸை வந்து பகவானுக்கு கொடுத்தான். பகவானை அதையும் பெரிய விஷயமாக வாங்கிட்டாரு. அதுதான் பகவானோட குணம். அவர் அவருக்கு நம்ம ஆத்மார்த்தமாக என்ன கொடுத்தாலும் அவர் வாங்கிப்பார். இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா, நம்ம லைஃப்பில் என்ன ஸ்ட்ரகிள் நடந்தாலுமே எல்லாத்துக்குமே பகவான் வந்து நம்ம பின்னாடி இருக்காருங்கிறது திருட நம்பிக்கை நமக்கு வேணும். ஒரு ஒரு ஸ்ட்ரகிளை நமக்கே தெம்பு கொடுத்துருவார். நம்மளாலேயே ஹேண்டில் பண்ண முடியும் ஒரு சில ஸ்ட்ரகிள். ஓகே, இப்போ ஒரு சில ஸ்ட்ரகிள் வந்து நம்மளால் முடியாது. அந்த டைமில் என்ன பண்ணோம்னா கஜேந்திரன் பண்ண மாதிரி
ஆதிமூலமே ஸ்ரீமன் நாராயணா காப்பாத்துன்னு சொல்லிட்டோம்னா பகவான் வந்து காப்பாத்தி விடுவார். இப்போ நீங்கள்லாம் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கு. எக்ஸாம் எழுதும்போது எப்படி, எக்ஸாம் எழுதும்போது நமக்கு திடீர்னு வந்து ஒரு ஆன்சர் ஞாபகம் வரலன்னா என்ன பண்ணும், ஆதி மூலமே ஸ்ரீமன் நாராயணா காப்பாத்து அப்படின்னா இந்த ஆன்சர் நமக்கு ஞாபகம் வந்துடும். ஆனால் நம்ம படிச்சுட்டு போனோம் அப்போதான் ஆன்சர் ஞாபகம் வரும். படிக்காமல் போயிட்டு ஆதி மூலமே ஸ்ரீமன் நாராயணா காப்பாத்துன்னா அவர் வரமாட்டார். ஏன்னா நம்ம படிக்க வேண்டியது நம்ம வேலை, நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பண்ணால் பகவான் வந்து அவரோட வேலையை பண்ணுவார். ஸோ அதனால தைரியமாக எல்லா சேலஞ்சஸையும் ஃபேஸ் பண்ணோம். அதே மாதிரி எப்போ ஒரு வாட்டி ஸ்டக் ஆகிறோமோ வாழ்க்கையில், எப்போ ஒரு வாட்டி சேலஞ்சஸ் நமக்கு வருதோ, நம்ம வந்து திசை தெரியாமல் அப்படியே நின்றுட்டு இருக்கோமோ, அந்த டைமில் ரெண்டு கையும் விட்டுட்டு ஆதி மூலமே ஸ்ரீமன் நாராயணா காப்பாத்து அப்படின்னு சொன்னால் பகவான் வந்து நமக்கு வழி காமிப்பார். ராதே கிருஷ்ணா.